ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செய்ய போகிறது கோதுமை அல்வா. கோதுமை அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், கோதுமை மாவை வந்து சப்பாத்தி பதத்தில் வந்து 200 கிராம் ரெடி பண்ணி வச்சு அது 1 லிட்டர் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்படி ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். நான் உடனே பண்ண போகிறதுனால நான் ஊற போட்டதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் வந்து கோதுமை சப்பாத்தி சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு பதத்தில் தான் நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 200 கிராம் கோதுமை மாவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நெய்யை வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன், 1 கப் நெய். மொத்தம் 300 கிராம் சர்க்கரை தேவைப்படும். 300 கிராம் சர்க்கரைக்கு வந்து 200 கிராம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வந்து கேரமல் பண்ணுறதுக்கு. முந்திரி பருப்பை நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கோதுமை மாவு வந்து நல்லா இப்படி பிசையணும். நல்லா பிசைஞ்சு இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணணும், வடிகட்டணும். நல்லா வடிகட்டணும். இந்த இப்படி பாருங்களே, மேலே இந்த அப்படி வருது பார்த்தீங்களா, இப்படி சக்கையாக வரும். அந்த பால் மட்டும்தான் தேவை நம்மளுக்கு. இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை கோதுமை அல்வா செய்கிறதுக்கு. தித்திப்பான கோதுமை அல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த பால் தான். இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டணும். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பால் நல்லா வந்துருச்சு. இதுக்கு மேலே பாருங்கள், புளிஞ்சு பார்த்தா கூட அதில் பால் வராது. இந்த பாருங்கள் பார்த்தீங்களா, அந்த பால் மட்டும் நம்மளுக்கு தேவையான பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு இதில் வந்து மாற்றி பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு நல்ல ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு இதை வச்சு இப்படி பாலை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்படி நம்மளுக்கு அந்த பால் மட்டும்தான் தேவை. அந்த பாலை இப்படி ரெடி பண்ணி இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இதாகும். அப்புறம் இந்த பால் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ரெடி பண்ண இந்த கோதுமை பால் இருக்குல்ல, அதை எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு இந்த பாலை வந்து இந்த கடாயில் ஊற்றணும். கடாயில் ஊற்றிட்டு ஒன்றுமே இருக்கக்கூடாது, எதுவுமே அதை ஆட் பண்ணக்கூடாது. முதல்ல இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அல்வாவுக்கு வந்து எப்பயுமே கெட்டி பிடிக்கக்கூடாது. அல்வாவுக்கு வந்து கெட்டி பிடிக்கக்கூடாது, அதனால் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம்தான் நெய் ஊற்றணும். உருக்கி வச்ச நெய் கொஞ்சமாக இப்போ ஊற்றணும். இது கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்களே எப்படி இருக்கும்னு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களாவே, திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. கோதுமை அல்வா இப்படி திக்னஸ்ஸாக ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து கேரமல் பண்ணணும். கேரமல் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், கொஞ்சமாக. அப்போ தான் கேரமல் ஆகும். இந்த 100 கிராம் சர்க்கரை வச்சுருந்தோம் பாருங்கள், அதுதான் கேரமல் பண்ண போகிறோம். கேரமல் பண்ண தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும். போட்டு அப்படி கொஞ்சம் தான் தண்ணி இருக்கணும், நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கேரமல் ரெடி ஆயிடும். இந்த பாருங்க, கேரமல் கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும், கலர் கொஞ்சம் டார்க் ஆகணும். இப்படி நல்லா திக்னஸ்ஸாக நல்லா கலர் வந்து டார்க் ஆனால் தான் வந்து அல்வாவுக்கு வந்து
அந்த கலர் வந்து நல்லா தெரியும், மேட்ச் ஆகும். இந்த கேரமல் தான் ரொம்ப முக்கியம். நல்லா பக்குவமாக பண்ணால் தான் கேரமல் ரெடி ஆகும். அளவான அளவு தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 100 கிராம் சர்க்கரை போட்டு கேரமல் மட்டும் ரெடி பண்ண கேரமலை இதில் ஊற்றி இப்படி நல்லா அப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது, விட்டுட்டிங்கன்னா வந்து கீழே பிடிக்க ஆரம்பிச்சு இல்லாமல் இப்படியே நல்லா அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே இந்த கலர் மாறுது பார்த்தீங்களா, இப்படியே நல்லா கலர் மாறுறதுக்கு பார்த்தீங்களா. ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவே இப்படி இலகிட்டு வருது. நம்ம நெய்யெல்லாம் ஊற்றுனனால ஒட்டி பிடிக்க ஆகாது, ஒட்டாது, அந்த பாத்திரத்துலேருந்து ஒட்டக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த 1.5 டீஸ்பூன் வச்சுருந்த ஏலக்காய் போடுறோம். போதும் ஏலக்காய், ஏலக்காய் போட்டு நல்லா இப்படி இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிடும். பாருங்களேன், மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு இப்படி மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்களேன், இந்தா தோரத்தில் என்ன பாருங்கள், இப்படி இலகிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ தான் நம்மளுக்கு வந்து பக்குவம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பெல்லாம் நம்ம போட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நல்லா போட்டு கிளறி ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றினா கோதுமை அல்வா ரெடி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா அப்படி கிளறி விட்டிங்கன்னா மேலே வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். நெய் இருக்குல்ல, அது வந்து இப்படி மேலே பிரிஞ்சு வரும். அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு அல்வா. ஓகே, எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.